திருப்பூரில் இருசக்கர வாகன இருக்கைக்கு அடியில் வைத்திருந்த 181,000 ரூபாய் பணத்தை இளைஞர் ஒருவர் நாசுக்காக திருடி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. வேலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார் தனியார் வங்கியிலிருந்து எடுத்த 181,000 ரூபாயை அதனை தனது இருசக்கர வாகன இருக்கைக்கு அடியில் வைத்துவிட்டு கவனக்குறைவாக சாவியையும் அதில் விட்டுவிட்டு கடை ஒன்றுக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது இருக்கைக்கு அடியில் வைத்திருந்த பணம் திருடப்பட்டதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்த போலீசார் இளைஞர் ஒருவர் லாபகமாக சாவியை கொண்டு சீட்டை திறந்து பணத்தை எடுத்துச் செல்வது தெரியவந்தது. இக்காட்சியை வைத்து திருடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனா்.